जय श्री राम। ढेंकुण म्हणती आमचे घर, चांचण्या म्हणती आमचे घर, घुंगरडी म्हणती आमचे घर निश्चयेसी, पिसोळे म्हणती आमचे घर, गोंधेले म्हणती आमचे घर, सोट म्हणती आमचे घर आणि गोंबी। बहुत किड्यांच्या गो जोजार, किती सांगावा विस्तार, समस्त म्हणती आमचे घर निश्चयेसी, पशु म्हणती आमचे घर, दासी म्हणती आमचे घर, घरीची म्हणती आमचे घर निश्चयेसी, पाहुणे म्हणती आमचे घर, मित्र म्हणती आमचे घर, ग्रामस्थ म्हणती आमचे घर निश्चयेसी, तस्कर म्हणती आमचे घर, राजकी म्हणती आमचे घर, आग्न म्हणे आमचे घर भस्म करू, समस्त म्हणती घर माझे, हे मूर्ख ही म्हणे माझे माझे, शेवट जड झाले वोझे टाकिला देश, अवगी घरे भंगली, गावांची पांढरी पडली, मग ते गृही राहिनी आरण्य स्वापदे, चिडा मुंगी वाळवी मूषक, त्यांचेच घर हे निश्चयात्मक, हे प्राणी बापुडे मूर्ख निघो न गेले, ऐसी गृहांची स्थिती मिथ्या आली आत्मप्रचीती, जन्म दो दिशांची वस्ती कोठे तरी करावी। जय श्री राम। जय श्री राम। ஞானி அப்படின்னு சொன்னோம்னால் ஒரு பெரிய வார்த்தை அது. நம்ம சாதாரணமாக நம்ம ஜீவனத்தை கொஞ்சம் லூஸாக கூட அந்த வார்த்தையை நம்ம சப்தத்தை நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம். அப்போ தாஸ் போதத்தில் பெரிய பெரிய தத்துவ விஷயங்கள்லாம் சொல்ல போகிறார் சமர்த்த ராமதாசர். ஒரு நரனாக பிறந்து பரமார்த்த மார்க்கத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கு எந்தெல்லாம் விஷயங்கள் தேவையோ எல்லாம் பேசுகிறார் அவர் இதில். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிராணிகள் எவ்வளோ ஜந்துக்கள் இருக்குதுன்னு லிஸ்ட்டை போடுறத பார்த்தா இவ்வளோலாம் இருக்குதுன்னு இவர் சொன்ன பிறந்தும் தெரியுது. அத்தனை பேர்கள் வரும், பிராணி ஜந்துக்கள் இருக்கிற பேர் உள்பட இவ்வளவு சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நரதேகம் கிடச்சி பரமார்த்த லாபத்தை தேடிண்டு போகிறத விட்டுட்டு பிராபஞ்சிகமான இருக்கிற வஸ்துக்களில் இது என்னுடுது, இது ஒன்றுடுது, இது என்னுடுதுன்னு அப்படின்னு அதை சம்பாதனம் பண்ணுறதுக்கே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க செலவழித்து போகிறவன் தான் மூர்க்கன். அதில் என்னுடையது உன்னுடையது அப்படிங்கிற தன்மையோடையே ஜீவிக்கிற விஷயத்தில் வீடு வீடு அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை தான் எடுத்துட்டுருக்கார். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் எடுக்க போகலை. வீடுங்கிற உதாரணத்தை எடுத்து சொல்கிறார். இந்த வீடுன்னு சொல்கிறையே, எந்த மண்ணால் இந்த வீடை கட்டியிருக்கோ அந்த மண்ணே உன் மண் இல்லையேப்பா. இதில் உன்னோடு உன்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் உன்னுடையதுன்னு நீ உரிமை கொண்டாடுற, சத்தியத்தை புரிஞ்சுக்கோ, இதுதான் எதுவுமே உன்னோட இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்தார். டேங்குணம் மனத்தி ஆமுசே கர அப்படிங்கிறார். சாஞ்சனியா மனத்தி ஆமுசே கர, குங்கரடி மனத்தி ஆமுசே கர நிச்சயேசி. விதவிதமான பூச்சிக்கள், டேங்குண சாஞ்சனியா குங்கரடி, இதெல்லாம் விதவிதமான பூச்சிக்கள், குங்கரடி கொசு
சாஞ்சாலியெல்லாம் சின்ன சின்ன இங்கே டெங்குன்னு அப்படின்னா நம்ம பக் சொல்கிறோமே, சின்ன சின்ன விதமான பக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டுன்னு இருக்குது. சாஞ்சாலியானா சாஞ்சாலியானாக்கா தான் கொசு. குங்கரடி அப்படின்னாக்கா சின்ன சின்னதாக பூச்சி பறக்கும், சின்ன சின்ன பூச்சியெல்லாம் பறந்துட்டே இருக்கும் இங்கேயும் அங்கேயும், அதெல்லாம் குங்கரடின்னு பேர். இதெல்லாம் என்னுடைய வீடு, என்னுடைய வீடு, என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு, நீ உன்னுடைய வீடுன்னு எதை சொல்லிட்டு இருக்கியோ அதை அதெல்லாம் என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு இருக்கு. பிசோலே மனத்தி ஆமுசேகர, கோந்தலே மனத்தி ஆமுசேகர, சோட்ட மனத்தி ஆமுசேகர, ஆணி கோம்பி. எல்லாம் பிசோலே, கோந்தலே, சோட்ட, இதெல்லாம் கோம்பி, இதெல்லாம் விதவிதமான பூச்சிகள், சின்னதும் பெருசுமாக பறக்கக்கூடிய பூச்சிகள், ஊறக்கூடிய பூச்சிகள், எல்லாம் என்னுடைய வீடு, என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு இருக்கு. பகுத்த கிரியான்சா ஜோஜார், ஏதோ ஒன்று ரெண்டு இல்லை, உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது, அந்த பூச்சிகளும் எப்படி இருக்குன்னாக்கா ஜோஜார, ஜோஜாரனா குடும்ப சகிதமாக இருக்குது, அதுவும் தன்னுடைய குடும்பத்தோடு இங்கே இங்கே இருக்குது. ஜோஜாரங்கிறதுக்கு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் எப்படின்னா, ஒரு பூச்சி இருந்ததுன்னா அந்த பூச்சியை ஆகாரம் பண்ணுறதுக்கு வேறு பூச்சி வரும், அப்புறம் அந்த பூச்சியை ஆகாரம் பண்ணுறதுக்கு வேறு பூச்சி வரும். ஆக மொத்தத்தில் ஒரு பூச்சிக்காக இன்னொரு பூச்சி, ஒரு பூச்சிக்காக இன்னொரு பூச்சின்னு வந்து இப்படியே நிறையா பூச்சிகள் வீட்டுக்களை வந்து சேர்ந்தாச்சு. கிதி சாங்காவா விஸ்தார, இவ்வளவு சொல்லிவிட்டேனே, கிட்டத்தட்ட 30 ஓவி இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜந்துக்கள் பற்றியே சொல்லி வந்திருக்காருன்னு எவ்வளவு நான் சொல்கிறது. சமஸ்த மனத்தி ஆமுச்சேகர நிச்சயேசி, எல்லாம் ஒட்டு மொத்தமாக எம்பூடு எம்பூடு எம்பூடுன்னு சொல்லிட்டுருக்கு. சில பூச்சிகள் வெறும் ஊறும், சில பூச்சிகள் கடிக்கும், சிலது கடிச்சா தடிக்கும், சிலது கடிச்சா ரத்தம் வரும், இது மாதிரி விதவிதமாக இருக்கும். கோம்பி அப்படிங்கிற பூச்சி கடிச்சதுனாக்கா நல்லா தடிக்கும். பசு மனத்தி ஆமுச்சேகர, இதுக்கு அடுத்தது பசுக்கள். நீங்கள் வேணால் மாடை வந்து என்னுடைய மாடு, எம் வீட்டில் கட்டி போட்டிருக்கேன், எங்காத்து மாட்டு தொட்டிலே கட்டி போட்டிருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறேன், அந்த மாடு என்ன நினைக்கிறதுனாக்கா இது எம் வீடுன்னு மாடு நினைக்கிறது. அதனால தான் மேய விட்டால் கூட சாயங்கால நேரத்துக்கு கரெக்டாக தன் வீட்டுக்கு எப்படி திரும்பி வருது, வேற வீட்டுக்கு போகாமல் மேய விட்ட மாடு கரெக்டாக தன்னுடைய மாட்டு தொட்டிக்கே கரெக்டாக அப்படி வருது. ஏன் வருதுன்னா அந்த மாடு நினைக்கிறது இது என் வீடுன்னு நினைக்கிறது, அதான் அந்த வீட்டுக்கு வருது. அது பசு மனத்தி ஆமுச்சேகர, தாசி மனத்தி ஆமுச்சேகர, வீட்டுக்காரி வேலைக்காரி, வீட்டில் வேலைக்காரிலாம் வச்சுருக்கோமே அவளும் தன் இந்த வீடு தன் வீடாக தான் நினைக்கிறாளாம், இது நம்மளுக்கு தான் தெரியல அவ்வளோதான். ஆனால் அவளும் தன் வீடு நினச்சிட்டு, நம்ம சொல்கிறோம் இல்லையா உன் வீடு நினச்சிட்டு வேலை பண்ண மாட்டியான்னு சொல்கிறோம், அப்போ அவ வீடுன்னு நினச்சிக்கிட்டானே நினச்சிப்ப, அந்த விதத்தில் பார்த்தாலுமே தன் வீடுன்னு அவளும் நினச்சிக்கிறாள், தன் வீடுன்னு நினச்சின்னு அவள் வேலை பண்ணினா தான் வேலை நல்லா பண்ணுவாங்க. கரீச்சி மனத்தையும் அமைச்சேக்கிற, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காளோ, அப்பா தாத்தா குழந்தைகள் எல்லாருமே தன் வீடுன்னு தானே சொல்கிறான், நீ உன் வீடுன்னு தனியாக சொல்லிக்கிறது என்ன கணக்கு, எல்லாருமே வீட்டுக்காரன் எல்லாருமே இந்த வீட்டை என் வீடுன்னு தானே சொல்கிறா. நிச்சயேசி பாருங்கோ, நான் வந்து ஜந்துக்களை மாத்திரம் சொன்னேன்னு நினைக்க வேண்டாம், பிராணிகளை மாத்திரம் சொன்னேன்னு நினைக்க வேண்டாம், இவெல்லாருமே என்னுடைய வீடுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. பாகுனே மனத்தி ஆமுச்சேகர, நம்மத்த கெஸ்ட்டு வரா, கெஸ்ட்டு வந்தால் நம்மத்த எப்படி பழகிறா, தன் வீட்டு மாதிரி தான் பழகிறா, நம்மளே வாக்குறது உங்கள் வீடுன்னு நினச்சின்னு சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம், வந்த கெஸ்ட்டை நம்மளே சொல்கிறோம், வேற உங்கள் வீடுன்னு நினச்சிங்கோங்கிறோம், அப்பா அவன் வந்து தன் வீடுன்னு தண்ணி நினச்சிக்கணும். பாகுனே மனத்தி ஆமுச்சேகரங்கிறார் ராமதாசர். மித்திர மனத்தி ஆமுச்சேகர, நம்மளுடைய மித்திரர்கள் நம் ஃப்ரெண்ட்ஸ்னா இருக்காளே, அவனும் சகஜமாக எப்போ ஒன்றுமா கதவை தட்டின்னு உள்ளே வரா, பாரா, பேசுகிறா, போகிறா, சாப்பிட்றா, நம்ம விட்டே சாப்பிட்றா, நம்ம விட்டே தூங்குறா, எல்லாரும் பண்ணுறா. அப்படி பண்ண அப்படி பண்ணினாதானே அவள் ஃப்ரெண்டுன்னு லட்சணம், அப்படி பண்ணலைனாக்கா ஃப்ரெண்டுன்னு வேற லட்சணம் இல்லை, நம்மளே நினைக்கிறோம் அவளும் நினைக்கிறா. அதனால் அவளும் உரிமை கொண்டாடினு வீட்டை கதவை தட்டின்னு உள்ளே வந்து வேண்டு வேணுங்கிற கூத்து அடிச்சுட்டு போயிடுறா. கிராமஸ்த மனத்தி ஆமுச்சேகர, சரி வீட்டுக்காரா மாத்திரம் இல்லை, கெஸ்ட்டு மாத்திரம் இல்லை, மித்ரா மாத்திரம் இல்லை, அந்த தெருவோட எல்லாரும் அதுதானே நம்பாமாச்சே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பாமல் தான் எல்லாரும் சொல்லிப்பா இல்லையோ, அதுதானே சரியான சோசியலான ஒரு பழக வேண்டிய முறை, சகஜமாக பழக வேண்டிய முறையும் அதுதானே, நல்ல முறை தானே. ஆனால் சத்தியம் என்னென்னா கிராமஸ்தமனத்தி ஆமுச்சேகர, கிராமத்துக்காராலும் இது நம்ம வீடு தானே சொல்கிறா, கிராமத்து பஞ்சாயத்தும் இது நம்ம வீட்டில் தான் நீ இருக்கான்னு சொல்கிறது. நிச்சயேசி தஸ்கர மனத்தி ஆமுச்சேகர, திருடன் குரா கம்ப்ளீட் உரிமையோடு வந்து திருடிட்டு போகிறான்,
கதவு பூட்டி வச்சிருந்தா கூட எப்படியாவது உள்ள வரதுக்கு வழி தோண்டிட்டு வரானா, என் தன் வீடுன்னு நினைக்கிற மாதிரியே தான் இருக்குது. அவன் பண்ணுறது வேலையை பார்த்தா தன் வீட்டுக்குள்ளே எப்படி சகஜமாக வந்து போவானோ அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் சகஜமாக வந்து வேணுங்கிற சாமானும் எடுத்துகிட்டு போகிறான். நாமும் நம்ம வீட்டை சாமானம் வச்சுட்டு அந்த சாமானத்தை நாமளே எடுத்து உபயோகப்படுத்துகிறோம். நாம் வச்ச சாமானத்தை தஸ்கரம் வந்து அவன் வேணுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய் உபயோகப்படுத்திக்கிறான். அதனால் தஸ்கரம் பழகிறத பார்த்தா ஒரு திருடன் பழகிறத பார்த்தாலும் தன் வீட்டில் பழகிற மாதிரி தான் பழகிற மாதிரி இருக்கோ, சகஜமாக வந்து வேணுங்கிறதுன்னு தூக்கி விடுறானே அப்படிங்கிறார். ராஜகீய மனத்தி அமுச்சேகர, சரியான கப்பம் கட்டளை, டாக்ஸ் கிப்ஸ் கட்டளைனாக்கா உடனே கவர்மெண்ட் வந்து தன் வீட்டுக்கு நம்மளுடைய வீட்டை தன் வீட்டை ஆக்கி விடுறானே. ராஜகி கவர்மெண்ட்டு அவனுமே வந்து இது நம்ம வீடு தான் யா, நான் கொடுத்த நிலத்தில் தான் நீ வீடு கட்டின்னு இருக்க அப்படிங்கிறான். அவனுமே இப்போ அவன் சொல்கிறான் இது என் வீடுங்கிறான். அவன் இதுனா ஆச்சரியமாக இருக்குது, வீடு என்னவோ நான் வாங்கினேன், பணம் என்னவோ நான் கொடுத்தேன், பேரனவோ நான் பேரனோ என் பேரை தான் நான் போட்டுருக்கேன், ஆனால் சின்ன புழு பூச்சியிலேருந்து ஆரம்பித்து கவர்மெண்ட் வரைக்கும் எல்லோரும் எம்பிடு எம்பிடு எம்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காளே, அப்படி தான் இருக்குது. அக்ன மனத்தை அமுச்சேங்கிற பஞ்சபூதங்கள்னு சொல்கிறது இது எம்பிடு தாங்கிறது. அதை ஒரு பூத்தம் அதை எடுத்து நீயே தான் கட்டியிருக்கேன் எம்பிடுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பூத்தத்தை எடுத்துக்கிறாரு அக்ன. அக்னியை வந்து இந்த வீட்டை ஒரு தடவை அக்னியை வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டாருனாக்கா அவர் வீட்டாகவே போய்டுறது, அப்படியே பஸ்மமாயிடுறது வீடு. அக்னி வந்து வீட்டை பஸ்மமம் ஆக்குறது தன் வீடாக உரிமையாக ஆக்கின்றதாக, தான் தனக்கே ஒரு ஆகாரம் போட்டுட்டதாக ஆயிடுத்து. அதில் அக்னிக்கு இந்த வீடு சேர்ந்தது. இது மாதிரி சமஸ்த மனதி அம்கரம் ஆச்சே, எல்லாரும் எம்பிடு 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 எம்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கா, நீனுமே எம்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கே, ஹே மூர்க்கா, உன்னை விட பெரிய மூர்க்கனு தன் கிடையாமா, கிடையாதே கிடையாதே, ஹே மூர்க்கஹி மனத்தே மாஜே மாஜே, இத்தனை பேர் என்னுடைய என்னுடன்னு சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு நடுவில் என்னுடைய என்னுடன் நீ வேற கத்தின்னு இருக்கையடா. சேப்பட்ட ஜட ஜாலே ஓஜே டாக்கிலா தேச, எது சாஸ்வதம் இந்த லோகத்தில், எது சாஸ்வதம் அப்படின்னு கேட்குறார். சேப்பட்ட கடைசியில் இது என்னடா அந்த வீடு, இந்த ஜட வஸ்து, இந்த ஜட வஸ்துவை போய் உன்னுடையது உன்னுடையதும் நீ உரிமையை கொண்டாடுறியா. அவர் என்ன சொல்கிறார் ராமதாசர், சேவட்ட ஜட ஜாலே ஓஜே, கடைசியில் என்ன ஆகுது, என்னுடையது என்னுடையது எந்த வீட்டை சொல்லியிருந்தானோ அந்த வீட்டை அவனாலேயே பார்த்துக்க முடியல, அவனாலேயே பார்த்துக்க முடியாமல் இந்த வீட்டை நான் பார்த்துக்க முடியாது அப்படின்னு இந்த வீட்டை அப்படியே விட்டு விட்டு அப்படியே டாக்கிலா தேச அதை விட்டு விட்டு வேறு தேசத்தை பார்க்க போயிடுறான். அவகி கரே பங்கலி காபாச்சி பாண்டரி படலி மகிதே கிரகி ராகலி அரண்யஸ்வாபதே, ரொம்ப தீர்க்கதர்சியாக பேசுகிறார் இங்கே சார் ராமதாசர். எந்த ஊருமே ஒரு நாளைக்கு காடாக இருந்தது, அந்த காடு தான் ஊராக மாறித்து, அது எவ்வளவு ஆயிரம் வருஷமானாலும் பரவாயில்ல அந்த காடு தான் ஊராக மாறித்து, அந்த ஊரே திரும்பி காடாக மாறப்போகிறது, இதுதான் பிரபஞ்சம். அவகிய கரே பங்களி, இப்படி வீடு வீடாக கட்டின்ட்டுருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு எர்த்குவேக் வந்தது, ஒரு சைக்ளோன் வந்தது, ஏதோ ஒன்று வந்து துஷ்காலம் வந்ததுன்னா அப்படியே இருக்கிற கிரகங்கள்லாம் அப்படியே பங்களி அப்படியே நாசமாகிடுறது. அப்புறம் என்னது, காபாச்சி பாண்டரி ஜாலி, அந்த ஊரில் யாருமே இல்லாமல் விரிச்சுன்னு போய் யாருமே இல்லாமல் இருக்கா. அப்புறம் மகதே கிரகிராகினி அரண்ய சுவாபதே, அங்கே மனுஷ நடமாட்டமே இல்லாமல் போய் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிராணிகள்லாம் வந்து அந்த இடங்களில் அரண்ய சுவாபதே, நாய் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து விதவிதமான பிராணிகள் வந்து அங்கே இருக்க ஆரம்பிக்கிறது. கிடா முங்கி வாழ்வி மூஷக தாச்சேச கரே நிச்சயாத்மக, கடைசியில் யாரும் மிஞ்சினா அங்கே அங்கே இருக்கிற பூச்சி, அங்கே இருக்கிற எறும்பு, அங்கே இருக்கிற குளவி, அங்கே இருக்கிற வண்டு, அங்கே இருக்கிற நண்டு, அங்கே இருக்கிற பாம்பு, அங்கே இருக்கிற பெருச்சாளி, அங்கே இருக்கிற நாய், அப்படி எல்லா பிராணிகள் அங்கேயே இருக்குது. அது வந்து இந்த இடத்த இங்கேயும் விட்டுட்டு போகவே இல்லை, மனுஷன்தான் என்னுடையது என்னுடையதுன்னு எவன் சொல்லிட்டு இருந்தானோ அதுதான் வீடு வீடு விட்டு விட்டு வீடு வீடு மாறிண்டே இருக்கான். இவாள்லாம் அங்கேயே இருக்கா தியான்சேச்ச கரைய நிச்சயாத்மக, இல்லைன்னு என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த மனுஷனுடுதுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இங்கே இந்த பிராணிகள் ஜந்துக்கள்லாம் இருக்கே இதுதான் உண்மையாகவே நிச்சயமாக பார்த்தோன்னா இவா தான் நிரந்தரமாக அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாசிகள். ஹே பிராணி பாப்புடைய மூர்க்க நிகோ நகிலே, பாவம் இந்த மூர்க்கனான மனுஷன் என்னுடையது என்னுடையதுன்னு எவன் சொல்லிட்டு இருந்தானோ அவன் அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி நேர்ந்துடுறது. ஐசி கிரகாஞ்சி ஸ்திதி, இதுதான் பா வீடு, என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருந்தையே சொல்லிட்டு இருக்கானே அந்த மனுஷன், இந்த வீட்டுடைய கதை இது. இது மாதிரி என்னுடையது என்னுடையதுன்னு எத்தெல்லாம்
உரிமை கொண்டாடிந்து மனுஷன் இந்த பிரபஞ்சத்திற்கானோ எல்லாத்துடைய கதையுமே இதே மாதிரி தான். ஐசி கிரகாச்சி ஸ்திதி, இந்த வீட்டோட ஸ்திதி எப்படியோ மித்யா ஆலிய ஆத்ம பிரச்சீதி, இந்த லோகத்தில் எதெல்லாம் அவன் வந்து உரிமை கொண்டாடுறானோ எல்லாம் வெறும் மித்தியை தான். இதெல்லாம் என்ன ஆறுது, தன்னுடைய ஆத்ம சாட்சா்காரத்துக்கோ தன்னுடைய ஆத்ம லாபத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதுக்கு நடுவில் வந்து எல்லாம் தடங்களாக நிற்கக்கூடிய விஷயங்கள். ஆனானப்பட்ட உன்னுடைய ஜீவன் இருக்கே, ஜன்ம தோ திசான் ஜீவஸ்தி, ரெண்டு நாள் தான் வாழ்க்கைப்பா இந்த லோகத்தில் அப்படிங்கிற வைராக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு வர்றார் ராமதாசர். உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு, இந்த லோகத்துடைய வயசுக்கு உன் வாழ்க்கை எவ்வளவு, இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாள் இங்கே வாழறதுக்கு கொட்டே தெரிவிக்கிறாவே, என்னுடையது உன்னுடையது, இது என்னுடுது இது ஒன்னுடுதுன்னு சொல்லிண்டா யாராவது இருப்பா, ஏதோ இடத்துல இருந்துட்டு எப்படியோ ஜீவனத்தை நடத்திக்கணும். எல்லாத்தோடைய முக்கியம் என்ன, பரமார்த்த லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். மேலும் சில விஷயங்களை நாளைக்கு இந்த சமாசத்தில் நம்ம வந்து கேட்போம். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.